ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற உணவே மருந்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் தேற்றம். அதாவது நிறைய பேர் வந்து ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, எனக்கு பசிக்கவே இல்லைன்னுவாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா பசி எறிஞ்சு அந்த பிள்ளைங்க சாப்பிடாது. ஏன்னா அவங்க சாப்பிட்ற எல்லா உணவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா நாக்கு தான் இன்றைக்கி சுவை அதிகமாக விரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்முடைய பாரம்பரியம் மிக்க உணவுகளை பற்றி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கறதில்ல. ஏன்னா இருக்கு, நம்மளுக்கு தெரியல. அதனால தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எது நம்ம நேரத்துக்கு கிடைக்குது அதை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால தான் அந்த குழந்தைங்களுக்கு சீரான பசின்ற ஒரு உணர்வே வந்து இன்னைக்கு இல்லாமல் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கும், ஆனால் நோஞ்சா மாதிரி உடம்பு இருக்கும். அதனுடைய தோற்றமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வயதுக்குரிய தோற்றமாகவே அந்த குழந்தைங்க இருக்காது. அப்போ இன்றைக்கி உணவில் என்ன மாதிரி உணவுகள், இப்போ இதை ஜென்ரலாக நம்ம வந்து நிறைய மருந்தாக இதை யோசிக்காமல் நம்ம செய்கிற நம்ம எல்லோரும் நம்ம இட்லி தோசை பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சதே ஒன்று சாம்பார் இல்லைன்னா சட்னி, இது மட்டும்தான் செய்வோம். ஆனால் இதன் கூடவே சில உணவுகளில் நம்ம துவையல் மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த துவையலில் இருக்கிற சத்துள்ள அதனுடைய பொருட்கள் எல்லாமே உள்ளே போகும்போது உடல் மெலிவு வந்து குறைந்து உடல் ஆரோக்கியமாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி இன்றைக்கி துவையல் ஒரு மூணு துவையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மூணு துவையலுமே இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்க இந்த சீசனில் எல்லாமே நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கிறது தான். ஏன்னா நம்முடைய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவுகளை எடுத்தோம்னா நம்முடைய உடம்பு மிக மிக ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குற துவையல் வந்து பார்த்திங்கன்னா பூசணி துவையல். நம்ம எல்லாரும் பூசணின்றது நம்ம சாம்பாரில் போட்டு கேள்விப்பட்டிருப்போம், இல்லைன்னா எல்லாருமே திருஷ்டி சுற்றி ரோட்டில் உடைக்கிறது தான் பார்த்துருவோம். இது ரெண்டு தான் நம்ம மைண்டில் ஓட. பூசணிக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஏன் நான் பூசணிக்காய் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன்னா ஒரு மனிதனுடைய உடம்பில் ஆரா ஃபேக்டர்ன்னு சொல்லுவாங்க, நம்ம உடம்பில் கால்சியம் மினிமம் 10 இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும், ஒரு பொருளை தூக்க முடியும். ஏன் நம்ம கொடுத்துற ஆடைகளை கூட எடுத்து நம்மளால் போட்டுக்கிறதுக்கு நமக்கு உடம்பில் கால்சியம் சொல்கிற சுண்ணாம்பு சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த காலத்தில் சுண்ணாம்பு சத்துன்றதே வெளிப்புறமாகவும் எடுத்துக்கிட்டாங்க, உணவு மூலியமாகவும் எடுத்துக்கிட்டாங்க, உணவு முடிஞ்சும் எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் நம்முடைய மங்களகரகமான இடங்களுக்கு போகும்போது நம்மளுடைய தாம்பூலத்தில் அந்த சுண்ணாம்பு வச்சு வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்பாங்க. ஸோ உணவு வழியாகவும் முடித்து அந்த வெத்தலையில் வச்சு சாப்பிட்ற அந்த சுண்ணாம்புன்னு சொல்கிற அந்த கால்சியம் சத்து நம்மளுடைய எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த எலும்புகளுக்கு கொடுக்குற அந்த சுண்ணாம்பு சத்து என்னென்ன பொருட்களில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகளில் நிறைய இருக்குது. அடுத்தது வந்து சப்பாக்குற கேழ்வரகுகளில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. கோதுமையினுடைய புல்லுன்னு சொல்லுவாங்க, கோதுமை வளர்ந்து அதனுடைய புற்களில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற பூசணிக்காயிலையும் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா பூசணிக்காய். அதனால தான் அந்த காலத்தில் திருமண விசேஷங்களில் கூடுமான வரைக்கும் பூசணிக்காய் போட்டு சாம்பார் வைப்பாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அதனுடைய மருத்துவ குணம் தெரியாததுனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி கால்சியம் குறைபாடுன்றதே நம்மளுக்கு அதிகம் வருது. சில பேர் அதனோட டேஸ்ட்டே ஃபஸ்ட்டு தெரியல. நம்ம தெரிஞ்சதெல்லாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைப்போம், அவரைக்காய் போட்டு வைப்போம், கொத்தவரங்காய் போட்டு வைப்பாங்க, முள்ளங்கி போட்டு வைப்பாங்க. ஆனால் நிறைய பேர் பூசணிக்காய் வந்து உபயோகப்படுத்துறது நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் நம்ம குழந்தைங்களுக்கு பிறவியிலேயே கண்ணாடி சீக்கிரம் போட்டுக்கிற ஒரு விஷயம் வந்து ஈஸியாக வந்துடுச்சு. முன்னாடியெல்லாம் ஒரு 30 வயசு 40 வயசுக்கு மேலே தான் கண்ணாடி போட்டாங்க. இன்றைக்கி 5 பிள்ளை கூட பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டுக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மெயின் காரணமே உடம்புல இருக்க துத்தநாகமும் கால்சியம் தான். ஸோ நம்ம 10 ரொம்ப குறைவாக இருந்தனா 5-4 இருந்தோன்னா நம்ம உடம்பு வந்து உள் தோற்றம்ன்றது ரொம்ப குறைபாடாயிடும். நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு வெளி தோற்றத்தோட நல்லா ஒரு பலமாக செய்ய முடியாது. அப்போ இந்த பூசணி துவையல் நீங்கள் சாம்பாரில் போட்டுக்கிறவங்களா இருந்தால் உபயோகப்படுத்திக்கலாம், இல்லை இதை துவையலாக நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக நம்ம உடச்சுக்கலையில் சட்னி பண்ணுவோம், வெங்காயம் பண்ணுவோம், வேர்க்கடலை பண்ணுவோம், இந்த துவையல் நம்ம குழந்தைங்களுக்கு ருசியை நம்ம சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டா வாரத்தில் 2 நம்ம குழந்தைக்கு கொடுத்தா கூட மூளை நரம்புகள் நல்லாவே வேலை செய்யும். ஸோ இந்த பூசணியுடைய துவையல் எப்படின்றது அதனுடைய மூலக்கூறுகள் பார்த்துக்கோங்க. பூசணியுடைய காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸு, உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. தனியாக ஒரு 3 எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய், அதாவது காரம் அதிகம் இருக்கிற மிளகாவாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. காரம் குறைவாக இருக்கிற மிளகாவாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க.
கூடும் மாணவருக்கும் புளி, உங்களுக்கு புளிப்பின் சுவை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ புளிப்பு எடுத்துக்கோங்க. பூண்டு முடிஞ்சால் ஒரு ரெண்டு பல்லு வச்சுக்கோங்க, உரிச்சி வச்சுக்கோங்க, பச்சையாக அப்படியே தோலோட போட வேண்டாம். இது கூட தேங்காய் ஒரு உங்களுக்கு தேங்காய், இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் நான் தேங்காய் சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர் பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்க தேங்காயை தவிர்த்துக்கலாம். எனக்கு தேங்காய் வந்து எடுத்துக்கலான்றவங்க இருக்கிறவங்க வீட்டில் இருக்க மற்ற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்புகளுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த பொருட்கள் பூசணியை நல்லா தோல் சிவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் நல்ல நிலை எப்பயுமே புரிஞ்சிக்கங்க. நம்ம எந்த ஒரு பொருளையும் நம்ம வதக்கி ஒரு துவையல் செய்கிறோன்னா அதுக்குன்ற ஒரு எண்ணெய் எது பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் தான் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சன்ஃப்ளவர் ஆயிலோ ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை நம்ம கடையில் வாங்குகிற பாம் ஆயிலோ இதில் வந்து நம்ம வந்து துவையல் செஞ்சோன்னா அதோடய மருத்துவ குணம் வந்து குறைஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் நல்ல எண்ணெயில், இதுக்கு வந்து அதிகமாக எண்ணெய் செலவாகாது, கம்மியாக தான் நம்ம வதக்க போகிறோம். ஸோ எப்பயுமே நம்ம செய்கிற மூலப்பொருளுக்கு தான் சக்தி தேவையே தவிர எண்ணெய்க்கு சக்தி தேவை கிடையாது. அதனால் கொஞ்சோண்டு நல்ல எண்ணெயில் பூசணியை வந்து வதக்கிக்குங்க. அதே மாதிரி தனியாவை வதக்கிங்க, காஞ்ச மிளகாய் வதக்கிக்குங்க, அதே மாதிரி பூண்டை வதக்கிங்க. இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நீங்கள் தனியாக வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இதை கொஞ்சம் தாளிதம், எப்பயுமே நம்ம துவையலுக்கு வந்து கடுகு போட்டு தாளிக்கக்கூடாது. ஏன்னா கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கசப்புத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். நம்மளே இதில் கலக்கிற பொருட்கள் எல்லாமே கசப்பு துவர்ப்பு எல்லாமே இருக்கிறதுனால சீரகம் சொல்கிற சீரகம் போட்டு நம்ம தாளிதம் பண்ணி கருவேப்பிலை போட்டு இந்த சட்னி நம்ம தாளிச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு இதை நம்ம உணவில் கூடுமானருக்கு இரண்டு நாள் வாரத்தில் கொடுத்துக்கிட்டே வந்தால் போனுக்கு தேவையான கால்சியம் சத்து ஜின்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூசணியுடைய விதையில் இருக்குது. ஏன்னா வெளிப்புற நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பம்ப்கின்லேயே நிறைய வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ் தயாரிக்கிறாங்க. ஸோ நம்ம ஊர் பூசணிக்காக தான் அங்கே வந்து டேப்லெட் ஃபார்மில் போய் அவங்களோட போனை வந்து நல்லா வச்சுருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பூசணியுடைய வளர்ச்சி வந்து குறைவு. நம்ம நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூசணி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம பறித்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற உயிராற்றல் நம்ம உடம்பை வந்து சீராக வச்சுட்டு நமக்கு ஒரு உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் அந்த தோற்றத்தையும் அந்த வலிமையும் தர ஒரு சக்தி தான் இந்த பூசணி துவையல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது வேப்பம்பூ துவையல். ஏன் வேப்பம்பூ துவையல் இன்றைக்கி சொல்கிறேன்னா இப்போ நம்ம வர இந்த சித்திரை மாதங்களில் வந்து பார்த்திங்களா வேப்பம்பூ பூக்கிற நேரம், அதனால் நிறைய வேப்பம்பூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மரங்களில் நல்லா நம்மளுக்கு வந்து செழிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக வேப்ப எண்ணெய், வேப்பம்பூ, வேப்பம் பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாரம்பரியமிக்க முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த வேப்பம்பூவை வீட்டில் இருக்கிறவங்க இரவு நேரங்களில் அந்த மரத்துக்கு கீழே ஒரு வெள்ளை வேஷ்டியை போட்டுட்டு அந்த வேப்பம்பூ உதிர்ந்து அந்த வேஷ்டியில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா சூரிய படம் போட்டு நீங்கள் காய வச்சுட்டு மிக்சியில் அடித்து பொடி பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சால் பட்டர் பேப்பரில் கூட சின்ன 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 பொட்டலமாக கட்டி நீங்கள் ஒரு 48 பொட்டலம் வச்சுட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் காலையில் அந்த ஒரு பொட்டலத்தில் இருக்கிறத எடுத்து நீங்கள் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா உடலில் இருக்கிற எல்லா பூச்சி கிருமி எல்லாத்தையுமே அழிக்கிற சக்தி எதுக்குன்னா வேப்பம்பூ இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் வந்து அந்த காலத்தில் இருந்தால் முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி அது வந்து பார்த்திங்கன்னா குறைந்து போனதுனால நமக்கு வேப்பம்பூ வெறும் சித்திரை அன்னைக்கு மட்டும் நம்ம சமையலில் சேர்த்துப்போம், மற்ற நாட்களில் அந்த பூவை நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை. ஏன்னா வேப்பம்பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொன்னால் ஒரு மங்களகரமான ஒரு பொருள், நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற ஒரு பொருள், நம்மளுடைய குடலில் மலச்சிக்கலே வராமல் காக்கிற ஒரு பொருள், நம்ம உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜியை சொல்கிற ஒரு விஷயத்தை செய்கிறது இந்த வேப்பம்பூ. அவ்வளோ மருத்துவ குணங்கள் வாஞ்சது இந்த வேப்பம்பூ. ஸோ இந்த வேப்பம்பூ உங்களால் முடிந்த அளவுக்கு வீட்டில் எத்தனை நபர் இருக்கலாம் அந்த அளவுக்கு வேப்பம்பூவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எத்தனை கிராம் எடுத்துக்கலான்னா ஒரு 50 கிராம் அதில் எடுத்துக்கோ. வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறீங்க ஒரு 50 கிராம் போதும். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் நம்ம தேங்காய் வைக்கக்கூடாது. ஏன்னா வேப்பம்பூ வந்து பார்த்தீங்கன்னா கசப்புத்தன்மை அதிகம் இருக்கிறதுனால பாலில் இருக்கிற சக்தி இதனுடைய மருத்துவ குணத்தை முறிச்சிடும். அதனால் இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கக்கூடாது. அதனால் இதில் நல்லெண்ணெயில் நம்ம வேப்பம்பூவை வதக்கணும்னா இதுக்கு வந்து பவர் கம்மியாகிடும். அதனால் வேப்பம்பூவை நெய்யில் தான் நம்ம வதக்கி துவையல் பண்ணணும். அதனால் நெய் கூடுமானருக்கு ஒரு 2
ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் கூட போதும். அப்போது 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வேப்பம்பூவை வதக்கிட்டு காஞ்ச மிளகா, இது கூட உங்களுக்கு புளிப்பு வேணுன்னா கொஞ்சம் புளி வச்சுக்கலாம், உப்பு வச்சு இதை நீங்கள் அரைச்சி இதையும் நீங்கள் ஒரு துவையலாக உபயோகப்படுத்தலாம். இதை வந்து மதியத்தில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், முட்டை சாதம்லாம் லஞ்சுக்கு கட்டி தருவாங்க, அந்த மாதிரி தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு, ஏன்னா நெய்யினுடைய சுவை குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு சக்தி தர ஒரு பொருள் தான் நெய். அதனால தான் குழம்புல நம்மளுடைய பருப்பு வகைகள்லாம் நெய் போட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம உடம்புக்கு கொழுப்பும் தேவை. எப்படி சாலிபிள் ஃபைபரும் இன்சாலிபிள் ஃபைபரும் நம்ம உடம்புல கஷ்டம் கொடுக்குதோ, அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற நல்ல கொழுப்பும் சரி கெட்ட கொழுப்பும் சரி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நல்ல கொழுப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல உஷ்ணத்தை கரைக்கிற ஒரு விஷயத்தை நல்ல கொழுப்பு நம்மளுக்கு செய்யும். அதனால தான் நம்ம உடம்புல எப்பயுமே கொழுப்புன்றது கொஞ்சமாச்சு இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஃபீவர் வந்தாலும் நம்ம உடம்பு பலகீனமானாலும் அந்த கொழுப்பு நம்மளுக்கு எனர்ஜியாக இருந்து நம்ம உடம்புல வேலை செய்யணுன்றதுக்காக தான் அந்த காலத்தில் பருப்பு வகைகள் உணவுகள் வைக்கும்போது முதல்ல பருப்பு சாதத்துக்கு நெய் போட்டாங்க. ஸோ வேப்பம்பூ ஒரு மருத்துவ குணம்ன்றதுனால நெய்யில் நீங்கள் வதக்கி இதில் நீங்கள் துவையல் பண்ணி குழந்தைங்களுக்கு நீங்கள் தாளித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக லஞ்ச் டைமில் அதுக்கு சாப்பிட்ற சைட் டிஷ்ஷோடு நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க மறுநாளும் இந்த சாதம் கேட்கும். ஸோ உங்களால் இதை டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்னால தான் உங்களை சாதத்தில் போட்டு அட்லீஸ்ட் இதை நீங்கள் பழக்கப்படுத்துறதுக்காச்சு குழந்தைகள் விடுமுறை நாட்களில் வீட்டில் இருக்கும்போது இந்த வேப்பம்பு துவையல் நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்து அதுங்களுக்கு சாப்பிட வச்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களும் அதை விரும்ப ஆரம்பிப்பாங்க. நம்ம நிறைய ஆங்கில மருந்துகளை எடுத்து குழந்தைங்களோட வயிறை புண்ணாக்குறதுக்கு பதிலாக இயற்கை கொடுத்த இந்த வேப்பம்பூ, இந்த பூசணி துவையல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லாவே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம பயன்பெற்று நம்ம நம்மளுடைய குடும்ப ஆரோக்கியத்தை மருத்துவ செலவே இல்லாமல் இந்த உணவை மருந்தில் நம்ம பயன்படுத்திக்கலாம். மீண்டும் அடுத்த உணவை மருந்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.